அடுத்து திருச்சி செந்தில் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார். அவர் 106 பேருக்கு ஆதித்ய அவார்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பான கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். குருநாதர் அவர்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினர் வளராஜன் சார் அவர்களுக்கும் டாக்டர் முருகசுப்பையா அவர்களுக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகளுக்கும் விருந்தினர்களாக தமிழகம் எங்கும் இருந்து இன்று கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீர சிறப்பாக நடத்திட உதவிய உங்கள் அனைவருக்கும் என இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை போதும், அதாவது ஷார்ட்டாக முடிச்சிடறா, சீக்கிரம் சொல்லிடுறேன். இப்போ சாரை பொறுத்தவரையில் என்னென்னா, நமக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து தங்க சுரங்கங்கிறது இருக்குது. அது உயர்கணித சார ஜோதிடங்கிற தங்க சுரங்கம் நாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்து அதை எப்படி எடுக்கிறது அந்த தங்கத்தைன்னு பார்த்துட்ருக்கோம். அதை தான் சார் என்றிருக்கார், சாஃப்ட்வேர் மூலமாக அருமையாக கொடுத்துருக்காரு. அதனால் எல்லாருமே வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த உயர்கணித சார ஜோதிடம் என்ற அந்த தங்க சுரங்கத்திலிருந்து நம்ம வேண்டுங்கிற தங்கத்தை எடுத்து நம்ம நிறைய பயன்படுத்தலாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2016 பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எதுக்காக பண்ணிகிட்ருக்கோன்னா, பொதுவாக வந்து மெட்ராஸில் மட்டும் நடக்குது, எல்லோரும் மெட்ராஸில் போய் படிக்கிறாங்க, திருப்பி போகவும் நடக்கிறாங்க, திருப்பி ரெண்டாவது போய் படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ரினுவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் அப்படியே விட்டு போயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட திருச்சி, அதுக்கப்புறம் விழுப்புரம், காரைக்குடி, தேனி, திருநெல்வேலி வரைக்கும் போயாச்சு. இப்போ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சார் முதல்ல வந்து டெல்லி போகிறாங்க, 4-5-6 மாதம் நான் தேதியில் வந்து டெல்லி போகிறாங்க. அடுத்தது 12-13-14 மதுரையில் கிளாஸ் இருக்குது. அடுத்தது திருச்சியில் வருது, திரும்பி ஓசூரில் நடக்கிறோம். இது எதுக்காக இந்த பண்ணுறோன்னா, பொதுவாக அந்த ஸ்டடி சென்டர் மாதிரி வந்து ரெகுலராக வந்து ஒரு அமைப்பு இருக்கணும். ஏன்னா இப்போ பெரிய ஜோதிட சங்கமாக இருக்குது, பெரிய மையமாக இருக்குது, கிட்டத்தட்ட 5000 பேர் படிச்சிட்டோம். ஆனால் வந்து அது வந்து கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு சூழ்நிலையினால என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து அப்படி படிச்சுட்டு சாரே சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க, படிக்கிறாங்க 3 மாதத்தில் போயிடுறாங்க, அப்புறம் திருப்பி வர்றாங்க, திருப்பி போயிடுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய இந்த கலையை ரொம்ப வளர்க்கணுங்கிறதுக்காக மினிமம் 10 சென்டர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதுக்கு என்னால் எல்லா முயற்சிகளையும் செஞ்சு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிராவலில், 2 மணி நேரம் டிராவலில் ஒரு சென்டர் இருக்குன்னா நிச்சயமாக யாருமே வந்து வெவ்வேறு முறைக்கு போக மாட்டீங்க. நிச்சயமாக இதை தொடர்ந்து இதிலே இருந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவோம். அதனால் எல்லோரும் வந்து அந்த இப்போ இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டர் நிச்சயமாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள் இல்லை வேறு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லி, அங்கங்கே கிளாஸ் நடக்கும்போது எல்லாரையும் வர சொல்லி பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த வாய்ப்புக்கு கொடுத்த நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார ஜோதிட ஒருங்கிணைப்பாளர் திரு செந்திலையா அவர்களுக்கு மலர்கடி வைத்து பொன்னாடை போர்த்தி நமது கௌரவிப்பார். ஐயா அவர்கள் திருச்சியில் மட்டும் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ திருச்சி போய் மதுரை, தேனி, தூத்துக்குடி, இவர் இன்றைக்கி கூட நைட் கிளம்பி தூத்துக்குடி தான் போகிறாரு, தூத்துக்குடி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காரு, ஒசூரில் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காரு, இன்னும் மற்ற ஸ்டேட்லேயும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.